நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று இப்போ சோசியல் மீடியாவையே கலக்கிட்டிருக்கு. தலைவரோட ரசிகர்கள்லாம் எப்போவுமே வித்தியாசமானவங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் 73 கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 21 சீர்வரிசை பொருட்களுடன் அவங்களோட வளகாப்பை வந்து சிறப்பாக நடத்தி வச்சுருக்காங்க தலைவரோட ரசிகர்கள். தலைவர் வந்து 73 வயதில் அடி எடுத்து வைக்கிறார் அப்படிங்கிறதுக்காக 73 கர்ப்பிணி பெண்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க தலைவரோட ரசிகர்கள். அவங்களுக்கு வந்து 21 சீர்வரிசைகளுடன் சிறப்பாக வளைகாப்பு நடத்தி வச்சுருக்காங்க. தலைவரோட ரசிகர்கள் வந்து ஆரம்ப காலம் முதல்ல இன்று வரையும் பார்த்திங்கன்னா நிறைய உதவிகளை மக்களுக்கு செஞ்சுட்டே இருக்காங்க. தலைவர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன போதும் சரி, அல்லது இப்போது வரல அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து தலைவரோட ரசிகர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இது போல் மற்ற நடிகர்களோட ரசிகர்கள் செய்வாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இந்த சிறப்பான செயலை பாராட்டும் வகையிலையும் கர்ப்பிணி பெண்களுக்கு வாழ்த்து சொல்லும் வகையிலையும் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஆடியோ மெசேஜை வெளியிட்ருக்காங்க. அந்த ஆடியோ மெசேஜ் தான் இப்போ சோசியல் மீடியாவையே கலக்கிட்டிருக்கு. நீங்களே கேட்டு பாருங்கள் தலைவர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத. இன்று தூத்துக்குடியில் நடைபெறும் உலகாப்பு விழாவில் கலந்து கொள்ளும் அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.